அடுத்ததாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பமா அப்படின்ற விஷயத்துக்கு செல்வ பெருந்தகை நேற்று ஒரு அறிக்கையின் வாயிலாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த விளக்கம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் கலந்துட்டு இருக்காங்க. இந்நாள் முன்னாள் தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்றாங்க. இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கமாக என்னவாக இருந்தது அப்படின்னா, கட்சியை எதை நோக்கி கொண்டு செல்வது, கட்சியுடைய எதிர்கால நோக்கம் என்ன அப்படின்றத அந்த கட்சியுடைய மிக அந்த பொதுக்குழு கூட்டத்துடைய நோக்கமாக இருந்ததாக செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. ஸோ நாம மொத்தம் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முதல் தீர்மானமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 40 தொகுதியில் நாம் வெற்றி பெற்றிருக்கோம். அதில் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுடைய செயல்பாடு, திமுக தலைவருடைய பரப்புரை தான் நமக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. அதன் காரணமாக 40 தொகுதியில் கைப்பற்றணும், அதுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த பொதுக்குழு கூட்டத்துடைய நோக்கம் கட்சியை வளர்ச்சி பாதை கொண்டு செல்வது, அடுத்த கட்டமாக எதை நம்முடைய இலக்காக வைத்துக் கொள்வது, எத்தனை காலம்தான் நாம் இன்னொரு கட்சியோடு தொடர்ந்து டிராவல் பண்ணது, நாம் தனித்து இயங்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெறணும் அப்படின்றது ஒரு மோட்டிவேட் செஷன் மாதிரி தான் அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்ததாக செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. காமராஜர் ஆட்சி அமையணும், கிட்டத்தட்ட எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமையணும் அப்படின்றது தான் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட, 1967 பிறகு 89 தான் ஒரே ஒரு முறை காங்கிரஸ் கட்சி அவங்க தலைமையில் போட்டியிட்டாங்க. மற்ற பெரும்பாலும் திராவிட கட்சிகள் திமுக அல்லது அதிமுக ரெண்டு பேரோட தான் மாறி மாறி கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஸோ 67 பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையின் கீழ் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையவே இல்லை. அவங்க திமுகவோட ஆட்சியை பறிக்கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு வேறு எந்த இடத்துலையும் அவங்களால் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழல் இல்லை. ஸோ திமுகவை தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள டிச் பண்ணக்கூடிய வகையில் நேற்றைய முந்தினத்துடைய பொதுக்குழு கூட்டம் அமைந்திருந்ததா அப்படின்ற சர்ச்சை எழுந்தப்ப, இந்த கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் செல்வ பெருந்தகையுடைய நேற்றைய அறிக்கை அமைந்தது அப்படி கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ 2026 நோக்கி புது பிளேயர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ புதுசாக ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் செல்வ பெருந்தகை இந்த பேச்சு இருந்ததா அப்படின்றது ஒரு யூகத்துக்கு வழிவகுது. ஸோ இதை வரக்கூடிய நாட்கள் தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.